ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரியேட்டிவ் மேக்கர் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானருக்கும் க்ளிக் பண்ணி ஆல் என்று ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெலாசோ பேண்ட்டை எப்படி ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பேண்ட்டோட லென்த்து வந்து பார்த்துடலாம் ஃபுல் லென்த்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தேர்ட்டி செவன் இன்ச்சஸ் வருது அதே மாதிரி கீழே பாட்டமில் வந்து நமக்கு ஃபோர்டீன் வருது இதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பேண்ட்டோட சீட்டோட வித் எவ்வளோ இருக்குன்ட்டுப்பா அதுக்காக நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன் நமக்கு அந்த சென்டர்லேருந்து இட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் இதோட மெம்டும் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து சீட்டோட வித் வந்து பார்க்குறோம் வித் பார்த்தோன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஃபிஃப்டீன் இன்ச்சஸில் நம்ம வந்து ஆஃப் வந்து எடுத்துக்கணும் ஆஃப் பார்த்தோன்னா நமக்கு வந்து செவன் அண்ட் ஆஃப் வரும் செவன் அண்ட் ஆஃபை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாட்டம்க்கு வந்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நடு நடுவில் நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கிட்டால் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வரும் இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து எயிட் இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சென்டரில் வந்து இந்த ஆஃப் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸும் நெக்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸும் மொத்தமாக நம்ம வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் சிக்ஸ் இன்ச்சஸில் வந்து இந்த சைடில் ஒரு த்ரீ இன்ச்சஸ் இந்த சைடு வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் லெஃப்ட் ரைட்டில் மொத்தம் லென்த்து பார்த்தோம்னா நமக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து பாருங்கள் இப்போது த்ரீ த்ரீ சைடில் வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கேன் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிராஸில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட போகிறோம் க்ளாத் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம போட்ட பாட்டம் லைனுக்கு டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாட்டமில் எவ்வளோ கீழே எடுத்தோமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வர மாதிரி ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு சைட்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மார்க் பண்ண அந்த பிளேஸ்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ சென்டர் பார்த்துக்கோங்க சென்டர் வந்து நமக்கு இங்கே இருக்குது சென்டர்லேருந்து நமக்கு வந்து சைடு ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ஸ்டிச்சஸில் வந்து கொடுக்க போகிறோம் அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கீழே பேண்ட்டோட சீட்டோட ஹைட் இருக்குல்ல அந்த பிளேஸ்லேருந்து நான் சைடில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு பிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பேண்ட்டோட அந்த சீட்டோட ஹைட் சைடு வந்து நான் பிடிச்சிட்ருக்கேன் ரெண்டு சைடும் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பேக்கெட் சைடு வர அந்த ஹைட்டை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் கீழே எந்த ஃபோல்டிங்கும் கொடுக்க வேணாம் பாட்டமில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ஒன் இன்ச்சில் வந்து ஃபோல்ட் பண்ணி இருக்குது இதுவே ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கு போதுமானது அதனால நான் வந்து கீழே எதுவுமே வந்து ஃபோல்டிங் கொடுத்துலாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணல அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இன்னொரு சைடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது இன்னொரு சைடு இந்த பாக்கெட் இருக்க சைடு இதில் வந்து அப்படியே அது ஓரமாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளாத்தை நல்லா ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு நம்ம வந்து கீழே கொஞ்சம் லைட்டாக நமக்கு வந்து ஓப்பன் விடணும் பேரல் விடணும் லைட்டாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக இங்கேயே ஸ்டாப் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு டபுள் ஃபோல் கொடுத்து இங்கே ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளாத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே இன்னொரு ஃபோல்டு ரெண்டு ஃபோல்டு கொடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம் சேம் நம்ம சுடிதாஸ்லாம் சைட் ஸ்லிட் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த பேண்ட்டோட ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட்டோட பாட்டமில் லைட்டாக வந்து நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன் இதுவே உங்களுக்கு ஓப்பன் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பிட்டு அகென் இன்னொரு சைடு இருக்க ஓப்பனை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் சேம் நம்ம சுடிதாரில் தைக்கிற மாதிரி தான் ஆனால் இதில் வந்து குட்டி ஓப்பன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஓப்பனையும் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இதே சேம் ப்ரொசீஜரில் இன்னொரு சைடில் இருக்க அந்த ஓப்பனையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிடுச்சு இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் கிட்ட வந்து பலாசோ பேண்ட் இருக்குது வாங்கிட்டீங்க போட பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட் பேண்ட்டாக தூக்கி போட வேணாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸி மெத்தட்லாம் உங்களோட பலசவோடய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி சீட்டோட வித்தை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை சென்டராக பேஸ் பண்ணி கீழே வந்து நமக்கு பாட்டமில் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்தில் வந்து விட்டுட்டு வித்தியும் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே க்ராஸில் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாலே நமக்கு வந்து ட்ரௌசர் டைப் பேண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இது வந்து இன்னொரு காலோடு அந்த ஓப்பன் சைட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பேண்ட் வந்து எப்படி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் ஃபைனலாக கரெக்டாக ஃபோல்டிங் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லா திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக திருப்பிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடு ஓப்பன் வந்துடுச்சு கரெக்டாக அந்த வி ஷேப் வந்து வந்துடுச்சு இதுதான் இப்போது இந்த பேண்டோட ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு இந்த பலாசோ பேண்ட்டை நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்